பக்கோடாவை யாரெல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்காங்களே, இந்த கடை தான் திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன சானார்பட்டி முட்டைப்பாயா கடை. இங்க முட்டைப்பாயாவும் சிக்கன் பாயாவும் ரொம்ப ஃபேமஸ்ங்க. கடையில கூட்டமே இல்லையே, யாருக்கு அண்டா அண்டாவா கிரேவியும் சூப்பு வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம மட்ட மத்தியானத்துல வந்திருக்கோம், 4 மணிக்கு மேல இங்க வந்தீங்கன்னா பாயா வாங்குறதுக்கு நீங்க கியூல தான் நிக்கணும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். இவங்களுடைய ஸ்பெஷல் முட்டைப்பாயா ஒன்று ட்ரை பண்ணலாம்னு ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த வறுத்து வச்சிருக்க வெங்காய பக்கோடாவை எடுத்து உள்ள போட்டு அந்த கிரேவியை கொஞ்சம் ஊத்தி அவிச்சு வச்சிருக்க முட்டையை கட் பண்ணி உள்ள போட்டு டங்குடக்கு டங்குடக்கு டங்குடக்குன்னு கலக்கினதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல கொட்டி கொஞ்சம் மேல பட்டாணியை போட்டு இன்னும் கொஞ்சம் ஆனியன் பக்கோடாவை தூவி இன்னும் கொஞ்சம் கிரேவியை ஊத்தி அதுக்கப்புறம் வெங்காயத்தை தூவி கொடுத்த அந்த முட்டைப்பாயை அப்படியே வாங்கி ஒரு வாய் அப்படியே எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு டேஸ்டான முட்டைப்பாயாவை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. அல்டிமேட் மஸ்ட் ட்ரை டிஷ் சொல்லுவேன். திண்டுக்கல் சைடு வந்தீங்கன்னா நம்ம சானார்பட்டி பாய் கடையில முட்டைப்பாயாவும் ஆட்டுக்கால் சூப்பும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா என்னைய டேக் பண்ணி ஒரு போட்டோவை போடுங்க.